வணக்கம் மக்களே, வெல்கம் டு புதுமை கைகள்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸி வெஜ் நூடுல்ஸ். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ஈவினிங் ஒரு டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட் வந்துட்டாங்களா, உடனே ஈஸியாக நம்ம ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ஸ்பைஸியான டேஸ்டியான நூடுல்ஸ் நம்ம செஞ்சு அசத்திடலாம். அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது அவங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றுறோம், ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்ச பிறகு பூண்டு தோலை உரிச்சிட்டு பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறோம். பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம் நறுக்கினது பொடியாக அதை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்தது இந்த கேப்பில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கோஸ் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிடணும். அதே மாதிரி கேரட்டையும் நல்லா நம்ம சீவி வச்சிடணும் சாப்பரில். அதே மாதிரி பீன்ஸையும் நம்ம அதே மாதிரி நீளவாக்கிலே அரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் நம்ம கட் பண்ணும்பொழுது அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் பீன்ஸ் கட் பண்ணது, கோஸ் வந்து நம்ம அந்த சாப்பரில் சீவி வச்சது எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த நேரத்தில் நல்லா கோஸு, இதுக்கப்புறம் தான் நம்ம கோஸ் ஆட் பண்ண போகிறோம். பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இப்போ இதில் நம்ம கோஸ் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா அலசி எடுத்துக்கணும். அதை இப்போ நீளவாக்கில் கட் பண்ண அந்த கோஸை இதில் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த காய்களை நம்ம வதங்கும் பொழுது நம்ம வந்து உப்பு போட்டோம்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரம் அதை வதங்கி வெந்துடும், நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். காய் உள்ளலாம் நல்லா உப்பு ஊறி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம இதில் உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்குறோம். இந்த கேப்பில் நம்ம அதுக்குள்ளே நூடுல்ஸை வேக வைக்கணும். அது எப்படின்னு சொன்னால், ஒரு பேக்கெட்டு அந்த நூடுல்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நூடுல்ஸ் அதில் போட்டு 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பை போட்டு நம்ம அதை தனியாக வேக வச்சு வடித்தட்டில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா கரெக்டான ஒரு பதத்தில் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்தாவே போதும், நிறைய குழஞ்சிருச்சுன்னா அது டேஸ்ட்டை கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வைக்கிறோம். இது இந்த ஸ்டேஜில் நம்ம அது மாதிரி வடிகட்டி எடுத்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும், இல்லைன்னா அது குழஞ்சி டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டின பிறகு நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சோயா சாஸ் போடலாம், குடமிளகாய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக நம்ம வெங்காயத்தாள் அது வந்து போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இப்போது சோயா சாஸ் இதில் போடுறோம். ஏன்னா நம்ம அந்த சைனீஸ் நூடுல்ஸ்னும் பொழுது அது வந்து அந்த சைனீஸ் ஃப்ளேவரெல்லாம் கொடுக்கறது பார்த்தோம்னா, இந்த சோயா சாஸ் அந்த வெங்காயத்தாள் குடமிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு ஸ்மெல்லையும் ஒரு டேஸ்ட்டையும் நம்ம வீட்லேயே நம்மளால் கொடுக்க முடியும். இந்த வெங்காயத்தாள் நம்ம ஆட் பண்ணிட்டோம் பொடியாக கட் பண்ணதை. இப்போ அதுக்கு மேலே நம்ம கடைசியாக லாஸ்ட்டு டச்சிங் நம்ம சீஸை துருவி போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க மக்களே, நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியான வெஜ் நூடுல்ஸ். ரெடி தரா, ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸியான சுலபமான நம்மளுடைய சீஸி வெஜ் நூடுல்ஸ் ரெடி. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அட் தி சேம் டைம் வெஜிடபிள்ஸும் நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் இருக்குங்க. இதில் கேரட், பீன்ஸ், கேபேஜ் போன்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. வெயிட் பண்ணினே இருக்காதிங்க, சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுருங்க. Tara 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 cheesy veg noodles. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நம்புறது ஷேரிங்கால வாழ்க்கை இன்னும் சிறக்கும். மற்றும் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் முதல் தடவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லி செய்ய சொல்லலாம். வித விதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துடன் வாழுங்க. மீண்டும் புதுவிதமான டிஷ்ஷுடன் உங்களை சந்திப்பது உங்கள் புதுமை காய்கள் ஸ்டே.